சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஃபவுண்டேஷன் சார்பில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு உணவுப் பொட்டலங்கள், குடிநீர், பால் பவுடர், பிஸ்கட் போன்ற இந்த உணவுப் பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் சென்னையை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளான திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய 4 மாவட்டங்களுக்கு இந்த பொருட்கள்லாம் வந்து வழங்கப்பட்டிருக்கு. இந்த நிவாரணப் பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா அகில இந்திய தலைமை ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம் மேற்பார்வையில் அந்த 4 மாவட்ட நிர்வாகிகள் மூலமாக இன்று காலை 11 மணி அளவில் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் நெல்லை புறநகர் பகுதிகளில் விநியோகம் செய்யப்பட ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் வந்து ஏற்படுத்தியிருக்கு. இது வந்து மகிழ்ச்சின்னு கூட நம்ம சொல்கிறத காட்டிலும் ஒரு நெகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு இக்கட்டான சூழலில் இது மாதிரியான உதவிகள் அது வந்து அவசியம் தேவை. இது யார் செஞ்சாலுமே ஒரு மிகப்பெரிய விஷயந்தான். அந்த வகையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய சார்பில் இந்த உதவிகளை வந்து செஞ்சுருக்கிறது, மக்களும் வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு நன்றியை வந்து தெரிவிக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களும் அந்த காட்சியை நீங்கள் வந்து பார்க்கலாம். அந்த லாரிகள் வந்து அந்த பகுதிகளில் நோக்கி புறப்படக்கூடிய காட்சி, அதை வந்து நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அதாவது எப்போவுமே ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு உதவி செஞ்சோன்னா அது மக்கள்கிட்ட நேரடியாக போய் சேரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஏன்னா கலைஞர் அவர்களுடைய ஒரு விழா, அதில் கூட பேசும்போது ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது நம்ம எல்லாருக்குமே வந்து ஞாபகம் வந்திருக்கும். இந்த பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழாவில் பேசும்போது மக்களுக்கு இவங்க செய்கிற உதவிகள், அரசாங்கம் செய்கிற உதவிகள் எப்போ வந்து மக்கள்கிட்ட சரியாக போய் சேருதோ அப்போ தான் அது அரசாங்கத்துக்கு மகிழ்ச்சி. வேறு யாராவது அதை நடுவில் ஓசியில் வந்து யாராவது எடுத்து சாப்பிட்டாங்க அப்படின்னா ஓசியில் வந்து சாப்பிட்றது, ஏமாற்றி சாப்பிட்றது அப்படிங்கிறது அப்படியே போயிடும், கையை விட்டு நிலைக்காது அப்படின்னு சொல்லி ஒரு கதையையும் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த மேடையில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதை வந்து ஒரு அரசியல்வாதியாக இல்லாமல் ஒரு நடிகராக இருக்கும்போதுமே கூட இப்போ அந்த உதவியை ரஜினிகாந்த் அவர்கள் செஞ்சாலும் அது நேரடியாக மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்க. அதனால தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் நிவாரணப் பொருட்கள் வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய சார்பில் இந்த மன்றத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கொடுத்ததாக இருக்கட்டும், இப்போது இந்த 4 மாவட்ட பகுதிகளுக்கு 4 லாரிகள் வந்து அனுப்பியிருக்காங்க. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வண்டி வந்து அனுப்பப்பட்டிருக்கு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மக்களை நேரடியாக களத்தில் சந்தித்து மக்களுக்கு நேரடியாக போய் இந்த உதவிகளை வந்து வழங்குறாங்க. இதுதான் வந்து ஒரு உதவிக்கான ஒரு முழுமையான ஒரு பலன் போய் வந்து மக்கள் வந்து அடையிறதுக்கான காரணமாக வந்து அமையுது. இப்படி நேரடியாக போய் செய்யும் போது தான் இது நடுவில் வேறு யார் மூலமாவது கொடுத்து அதை வந்து போகும்போதோ அது பணமாக போகும்போதோ அதை வந்து வேறு மாதிரி ஒரு தவறாக போய் முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த உதவி வந்து சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட போய் சேராமல் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது நேரடியாக மக்களை போய் சென்றடையுது அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே வந்து ஒரு மகிழ்ச்சியை வந்து அளிச்சிருக்கு. நிறையா பேர் இப்போவும் கேட்பாங்க இந்த விஷயம் எதையுமே பார்க்காம என்ன நடக்குதுங்கிறது எதுவுமே தெரியாமல் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன செஞ்சார், வெள்ளத்துக்கு என்ன உதவி செஞ்சார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கேட்கக்கூடியவங்க யாராவது இருந்தால் உங்களுடைய சர்க்கிளில் இந்த வீடியோவை கண்டிப்பாக உடனடியாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கும் உண்மை என்னங்கிறது தெரியும். ஏன்னா எதுவுமே தெரியாமல் வெறும்னே வாய்ச்சொல் வீரர்களாக இந்த சோசியல் மீடியாவில் டைப் பண்ணக்கூடிய சில பேர் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் தன்னால் முடிந்த உதவிகளை வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது நம்ம அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்து இருக்கும். இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.